வணக்கம் வெப்புட் வீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வெபுட் சேனல் தான் நாங்கள் ஹர்ஸ்ட் பார்த்தி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்க்க இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம டாம் ஹோலன் நம்ம எம்சியை விட்டு வந்து பார்க்க வெளில போகிறாருன்னு நினைக்கிறேன் என் என்கிட்ட வந்து இந்தளவுக்கு இது ரூமர்ஸாக இருந்தாலுமே வந்து பயன்பா வந்து ஓரளவுக்கு நம்மளாம் என் அவரே வந்து பார்க்க இருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தேன் இதை தான் ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ அவர் திருப்பி நம்ம ஸ்பேயர் மேனாக வருவாரா இல்லை வந்து பார்த்தேன் திருப்பி நம்ம மார்வல் நம்ம ஸ்பைடர்மேன் மேன் காஸ்டியமாக மாற்ற போகிறாங்களா ஸோ இதை பார்த்தா அந்த வீடியோ முறையாக ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ செம்ம இன்ட்ரஸ்ட்டு கை ஸோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் you wow. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தா நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிற இந்த விஷயம் பட் இருந்தாலுமே ஒரு பிறகு வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனோட கான்ட்ராக்ட் நம்ம மார்வல் அனுப்பியா நம்ம சோனி கூட வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டுங்க இந்த நம்ம ஸ்பைடர்மேன் நோவையும் கூட ஐ மீன் நம்ம ஸ்பைடர்மேன் ட்ரையாலஜி ஐ மீன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்ராமிஸ் ட்ரையாலஜி தெரியும் அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கற மாத்தாங்க நம்ம அமேசிங் பீட்ரு பார்க்கல நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பீட்ரு பார்க்கர் உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம எம்சிக்குள்ளே ஸோ எம்சூக்குள்ளே ப்ளே பண்ணது நம்ம டாம் ஹோலன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா வந்து அவரோட ஒரு ட்ரையாலஜி நம்ம ஸோ சோலோ ஃபிலிம்ஸ் ஆனால் நம்ம ஹோம் கமிங் ஃபிலிம்ஸ் வந்து பிறகு வந்து இதோட முடிஞ்சது நம்ம நோவே ஹோமோட அண்ட் அவர் போட்ட கான்ட்ராக்டுமே வந்து பிறகு இதோட முடியுதுங்க எனக்கிட்டே அவர் போட்ட கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிறகு அவர் போட்டது வந்து பிறகு வந்து வெறும் அவெஞ்சர்ஸ் என் கேம் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பிறகு அவருக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஸோ நம்ம அவெஞ்சர்ஸ் என் கேமோட வந்து நிறைய ஆக்டர்ஸோட ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோனி ஸ்டார்க்காக ப்ளே பண்ண நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் அண்ட் ஆல்சோ வந்து பிறகு நம்ம கிறிஸ் அவன்ஸ் நம்ம கேப் அமெரிக்கா ப்ளே பண்ணுவார் ஸோ எல்லாருமே வந்து பிறகு வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு அண்ட் ஆல்சோ வந்து பிறகு பிளாக் விடோ ஐ மீன் நம்ம ஸ்கேலர் ஜோஹான்சனுக்கே வந்து பார்த்தா கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு பட் இருந்தாலுமே வந்து பிரியா அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணி தான் நம்ம பிளாக் விடுவோம் பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கனா நிறைய பேருக்கு வந்து பிரியா ஒரு கான்ட்ராக்ட் வந்து பிரியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம பீட்டர் பார்க்குமே வந்து பிரியா அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரியா வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது பட் இருந்தாலுமே திருப்பி எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த பாரி வந்து பிரியா இந்த ஒரு மூவிஸ் வந்து பிரியா கொடுத்தாங்க நம்ம சோனி அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பிரியா வந்து இது வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த க்ளோசிங் பிரிட்ஜு கூட சொன்னாங்க நம்ம சோனியா அண்ட் நம்ம மார்வெல்க்கு ஏன்னு கிடையாது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கனா இப்படி சேர்ந்து செயல்பட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்பைடர்மேன் பட் இப்போ நம்ம வேணாம் லெட் தேர் தெரிவிக்க ஆர் வந்து அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டாங்க அண்ட் ஆல்சோ அந்த பிரியா வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் பெஸ்ட் மூவிஸாக மாறிச்சு பட் இப்போதைக்கு வந்து பிரியா வந்து நம்ம டோம் ஹோல் அண்ட் ஐ மீன் நம்ம ஆக்டரே வந்து பிரியா வந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் வந்து எண்ட் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி இந்த படம் வந்து பிரியா எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் எல்லாருமே விட்டுட்டு போகிறது வந்து பிரியா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வந்து பிரியா அவரே நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பிரியா வந்து இதை வந்து ஒரு சைடில் நீங்கள் வந்து ஒரு மூவி ப்ரோமோட்டிங்கோ இல்லை வந்து பிரியா வந்து எல்லாருமே ஆன்டிஸ்பேஷன் க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது என் கிடையாது வந்து இவர் வந்து ஏற்கனவே நம்ம ஸ்னோவேவோம்க்கு வந்து எந்த ஒரு மிகப்பெரிய ஆன்டிஸ்பேஷன் இருக்கு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு அந்த வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பேசுவாங்க பட் இருந்தாலுமே அந்த பிறையா அவர் சொல்லும் போதே அந்த பிரியா அவரோட கண்ணு வந்து கலந்துச்சு அண்ட் ஆல்சோ அந்த வந்து அவர் வந்து எம்சிக்குள்ளே வந்து நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காருங்க ஆன் ஈவன் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆக்டர் இவருக்குமே அந்த பிரியா ஆக்டருக்கு வாய்ஸ் கம்மி தான் ஸோ அவருமே வந்து பிரியா மாசம் நடிச்சு அண்ட் ஆல்சோ அந்த வந்து ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸோ அவர் சொல்லும் போதே வந்து நிறைய ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் கண்ணு கலந்துச்சு அண்ட் ஆல்சோ வந்து பிரியா வந்து ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தான் ஃபீல் பண்ணிச்சு இது தான் நம்ம கன்சிடர் பண்ணி வாங்கணும் பட் இருந்தாலுமே வந்து இந்த ஆக்டரை போனாலுமே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டேன் நம்ம ஸ்பைடர் மேனோட ரைட்ஸ் தான் ஸோ நம்ம ஸ்பைடர் மேனோட ரைட்ஸ் வந்து வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி கூட கைஸ் ஸோ நம்மளும் போய் ரைட்ஸ் கேட்டால் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு ஓனர்ஷிப்பே வந்து கரெக்டாக வச்சுக்கல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோனி வந்து பிறகு வந்து ஒரு நிறைய பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க பட் நம்ம டிஸ்னி ஐ மீன் நம்ம வந்து வந்து அதை விட காமிக் கேரக்டர்னால வந்து அதிகமான ஒரு ஒருசன்டேஜ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது வந்து வந்து ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ் அண்ட் ஆல்சோ வந்து பிறேன் ரெண்டு பேருமே வந்து பிறேன் கோ எக்ஸிஸ்டாக பண்ணனும் அண்ட் ஆல்சோ வந்து பிறேன் அதை தான் இப்போதைக்கு சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் இந்த ஒரு கோ எக்ஸிஸ்டிங் வந்து பிறேன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டீல் வந்து எந்த எந்தளவுக்கு நடக்கும்னு சொல்லி நமக்கே தெரியாது எப்போ இது பிரேக் ஆகலாம் அண்ட் ஆல்சோ வந்து பிறேன் இல்லை வந்து நிறைய பேர் நடுவில் வந்து பிறேன் உள்ளே வராங்க ஸோ அதனால் வந்து பிறேன் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து பிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நம்ம மாரோ விட்டு அவுட் ஆஃப் த ரைட்ஸாக போயிடுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம சோனிட்டுமே வந்து பார்த்தேன் அது கன்ஃபார்மாக இருக்குமான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனிக்குமே இனிமேல் தெரியாதுங்க ஸோ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே அப்போதான் வந்து பிறகு நம்ம ஸ்பைடர் என்ன ஆக போகுது வந்து பிறகு நமக்கு தெரியும் ஸோ அதுக்குள்ளே வந்து பிறகு வந்து ஒன்று நம்ம சோனி வந்து பிறகு ஃபுல்லாக ரைட்ஸ் வச்சுக்கணும் இல்லை வந்து பிறகு நம்ம மாரல் ஃபுல்லாக ரைட்ஸ் வச்சுக்கணும் பட் இல்லைனா வந்து பிறகு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம மாரல் வந்து பிறகு நம்ம சோனிக்குள்ளே வந்து பிறகு ஒரு காப்ரேட் பண்ணி வந்து பிறகு வந்து இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வேணாம் லெட் டேபி காண்டேஜில் பண்ணாங்க பட் இது வந்து பிறகு வந்து தொடருமான்னு கேட்டிங்கன்னா வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன் போன தரையே நம்ம சோனி அண்ட் நம்ம மாரல் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியுங்க என் கிட்டே நம்ம சோனி கொஞ்சம் ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரல் இப்போதைக்கு நம்ம டிஸ்னி கூட சேர்ந்துருக்கனால நம்ம சோனி வந்து பிறகு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இல்லைனா கண்டிப்பாக நம்ம சோனி வந்து பார்க்கிறாங்க நம்ம மார்வல் வந்து பிறைய மிக பெரிய ஆளாக வந்து பயன்பா கன்சிடர் பண்ண மாட்டாங்க பட் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிகெஸ்ட் கம்பெனி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி மூவி ஃபேன் இருக்கிறனால வந்து பார்க்கிறேன் நம்ம டிஸ்னிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுதான் நம்ம சோனி பற்றி வந்து பார்த்தா நம்ம மார்வல் கூட ஒரு மிகப்பெரிய காபரேட் பண்ணுறது பட் இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம ஸ்பைடர் அடுத்த படம் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் அக்ராஸ் த ஸ்பைர்ஸ் ஸோ இந்த படம் வந்து பிறகு வந்து இனிமேல் கன்ஃபார்ம் பண்ண படலங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங் வந்து இது இதுக்குமே எதுவுமே ஃபேஸில் பட் இருந்தாலுமே வந்து பிறகு வந்து இந்த படம் வந்து எப்போ வரப்போகுது அந்த பார்த்தீங்க டைட்டில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து இன்னும் காஸ்டிங் அந்த எதுவுமே வந்து பார்த்தீங்க கன்ஃபார்ம் பண்ணல அண்ட் டாம் ஹோனுமே வந்து பார்த்தீங்க இப்போதைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க பேச மாட்டாரு அண்ட் இப்படி அவன்ட்டு வந்து பிறையா வந்து ஒரு ப்ரைம் கொஷின் என்னன்னு நம்ம நோவி ஹோமில் வந்து பிறையா வந்து த்ரீ ஸ்பைடர்மேன்ஸ் மேன்ஸ் வருவாங்களா கிடையாதுங்க ஸோ இப்படிக்கு வந்து பிறகு நீங்கள் திருப்பி நீங்கள் ஸ்பைடர் மேனாக வருவீங்களான்னு சொல்லி வந்து பிறகு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டு அண்ட் மார்வல் பொறுத்த வரைக்கும் ஒன்றுங்க கான்ட்ராக்ட் வந்து பிறையா அவங்க வந்து ஒரு படங்கள் வைஸாக தான் போடுவாங்க இயர்லி வைஸ் கிடையாது ஸோ அதனால் வந்து பிறகு இந்த படங்கள் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் முடிஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும் ஸோ அதே மாதிரி வந்து மேபி நம்ம ஸ்பைடர் க்ளோஸ் ஆகிட்டுன்னா திருப்பி நம்ம கான்ட்ராக்டை எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மார்வல் டிஸ்னியோட ரைட்ஸ் கிடையாதுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியுமே கன்சிடர் பண்ணி ஆகணும் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபில் சொல்லுவேன் எனக்கு ஆண்ட்ரூ கார்ஃபில் ஸ்பைடர்மேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க நம்ம டாம் ஹோலண்ட் வந்து பார்த்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்கிட்டயே வந்து இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் பார்த்துருப்போம் பட் ஒரு அவெஞ்சர்ஸ் கூட அவரோட சேர்ந்து வந்து பிறையா வந்து பார்த்தது எல்லாமே நம்ம டாம் ஹோலண்ட் வந்து நடிப்பிச்சாலாம் அண்ட் ஆல்சோ வந்து பிறையா ஒரு கிரேட் நடிகன் கூட சொல்லலாம் அண்ட் கிட்ட வந்து பிறையா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் சூப்பர் கே யோஸ் வாக்கிங்லாம் நடித்தார் அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பிறையா வந்து இவர் நம்ம திருப்பி நம்ம ஸ்பைடர் மேனாக வருவாரான்னு கேட்டிங்கன்னா எனக்குமே வந்து பிறையா வந்து இப்போதைக்கு ஒரு புதிய படங்கள் வருமா நம்ம ஸ்பைடர் மேனில் கேட்டிங்கன்னா வந்து கன்ஃபார்மாக வரதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் ஆல்சோ நம்ம டாம் ஹோலண்ட் திருப்பி வருவாரான்னு கேட்டிங்கன்னா அவர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிறையா வந்து வந்தால் திருப்பி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் பட் அதுக்கு வந்து பார்த்தா நம்ம சோனி நம்ம மார்வல் ரெண்டு பேருமே வந்து பிறகு சேர்ந்து செயல்பட்டாகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தேன் இவர் மட்டுமே இதை பற்றி பேசிடலாங்க நம்ம எம்ஜே நம்ம சென்டையாக ப்ளே பண்ணுற நம்ம எஜே வந்து பார்த்தா வந்து அவங்களுமே வந்து பிறகு வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த பிரான்ச்சைஸ் மாதிரி தான் தோணுதுன்ட்டு என் கிடையாது வந்து இதோட அவங்களுக்குமே வந்து பிறகு ஒரு கான்ட்ராக்ட் முடியுதுங்க ஸோ அந்த கான்ட்ராக்ட் திருப்பி வந்து எஸ்டென்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேனோட கேக்டர் அனுப்பிய ரைட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்க்கறேன் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்க்கிறேன் ஒரு கிளிஃப் ஹேங்கிங்ல தான் இருக்காங்க ஸோ எதுவுமே வந்து பார்த்தா நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்ம திருப்பி நம்ம ஸ்பைடர் மேன் திருப்பி நம்ம டாம் ஹோலன் தான் வந்து பார்க்கறேன் அந்த ஒரு கேரக்டராக ப்ளே பண்ணுவாருட்டு ஸோ எனக்கு நம்ம ஸ்பைடர் நிறைய தடவை மாற்றிருக்காங்க பட் இந்த தர மாற்ற வேணாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம மார்வல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறங்க ஸோ நீங்கள் என்னென்னு கேக்கீங்க அண்ட் நம்ம ஸ்பீட்ரு பார்க்குற நம்ம டாம் ஹோலன் திருப்பி வரணுமா வர வேணாமா இல்லை வந்து பார்க்க நம்ம ஸ்பைடர் மேன் அடுத்த படம் என்னவாக இருக்குன்னு சொல்லி கீழே வந்து கம்பெனி வந்து இப்போ பண்ணுங்க அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம ஸ்பைடர்மேன் நம்ம வேணாம் ஒரு கிராஸ் ஒரு மூவி கூட இருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் வந்து பார்த்தீங்க ஒர்க் அவுட் பண்ண போறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாம் ஹோலன் நடிச்சு தான் ஆவார் நினைக்கிறேன் பட் நம்ம கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அது வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்டேட்ல வந்து போடுறேன் அந்த கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்குங்க ஸோ பிடிச்ச கிழக்க சப்ரோ பட்டும் இல்லை கான மறக்காம பிரச்சனை ஆல் போட்டுங்க அந்த ஹோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்